சென்னையிலேருந்து வரோம் நாங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பல மக்கள் வந்து பாத யாத்திரையாக வராங்க. இன்றைக்கி மாதா கோயிலில் வந்து கொடியேற்றம் இன்றைக்கி நடக்குது, 8ஆம் தேதி திருவிழா. இங்கே மதச்சார்பின்மையாக எல்லாருமே வாங்குறாங்க, ஹிந்து மக்கள், கிறிஸ்டியன், முஸ்லீம், அந்த மத பாகுபாடே கிடையாது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா மக்களுமே வருவாங்க, எல்லா மக்களுமே சமம் தான். இங்கே எல்லாருக்குமே மாதா வேண்ட அருளை தராங்க. பல மிராக்கிள்ஸ் இங்கே நடக்குது. இன்றைக்கி காலையிலேருந்து ஒவ்வொருத்தரோட இதாக கேட்டோம்னா அவங்க வேண்டது வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படியே நடக்குது. பல மக்கள் வந்து இங்கே வந்து ட்ரெயினில், பஸ்ஸில், எல்லா மூட்லேயுமே இங்கே வராங்க, பாத யாத்திரையாக வராங்க. இப்போ ரொம்ப நடக்க முடியாத மக்கள் கூட அப்படி ஒரு கஷ்டப்பட்டு 10 நாள் நடந்து வராங்க. எல்லா பல இதுலேருந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க. இதை கலந்துக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிற விலையாக நாங்கள் வந்திருக்கிறோம். மாதாவுக்கு நன்றி. மரியை வாழ்க. வணக்கம், நான் பெரம்பூருக்கு நான் ஹரீஷ் என் பேர். நான் 18ஆம் தேதி கிளம்புனேன் கோயிலுக்கு, 27ல இங்கே கோயிலாண்ட வந்து சேர்ந்துட்டேன். அது பார்த்திங்கன்னா அம்மாவோட அருள் தான். அதே மாதிரி பாத யாத்திரை வந்தவங்களும் சரி, இப்போ வந்தன இருக்கிறவங்க அம்மா வேண்டின்னு வருவங்க, அம்மா வந்து அவங்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்குமே அம்மாவை நம்பினா எல்லாமே உண்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று ஆச்சு. எனக்கு சரியாக எனக்கு நடக்க முடியாது அந்தமாரிலாம் எதுவும் சொன்னாங்க. அம்மாவை நம்பினேன், எனக்கு அந்த நல்ல பலன் கொடுத்து இந்த கோயிலுக்கு நடந்து வர அளவுக்கு எனக்கு அந்த தெம்பு இதுவெல்லாம் கொடுத்தாங்க. ஹரீஷ், நான் ஒரு 8 வருஷமாக வந்துட்டுருக்கோம். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்குறோம். நாங்கள் வந்து கொடிக்கு வந்துட்டுருக்குறோம். இதனால் இங்கே வந்ததுனால வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்குது, குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. நாங்கள் நினச்ச காரியம் வந்து நிறைவேறுது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு காரியம் நினச்சிட்டு வருவோம், அந்த காரியம் வந்து கண்டிப்பாக நிறைவேறுது. நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு எல்லாம் வந்துட்டுருக்குறோம், எங்கள் பிரதேசம் குடும்பமாக எல்லாம் வந்துட்டுருக்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நாங்கள் வந்துட்டுருக்குறோம். ஜான் பேஸ், என் பேர் ஜான். நாங்கள் கோயம்புத்தூரில் சௌரியப்படை என்ற ஊர்லேருந்து வந்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக ஒரு 15 வருஷமாக இங்கே நண்பர்களோடு சேர்ந்து ஒரு 10-15 பேர் வந்துட்டுருக்குறோம். இந்த வருஷமும் வந்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஒரு வேண்டுதலோடு தான் வர்றோம். நாங்கள் நினைக்கிற வேண்டுதல் நடக்குது. எல்லா உடல் சுகம் மற்ற நலன்கள் எல்லாத்தையும் வேண்டி தான் வர்றோம். அது எங்களுக்கு திருப்தியாக நடந்திருக்குது. எந்த மாதாவோட அருள் எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் எப்பொழுது எங்களுக்கு மாதா எங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் பெங்களூர்லேருந்து வரேன். நான் திருநங்கை. இந்த அம்மா கோயிலுக்கு வந்தால் நாங்கள் நினச்சி வர காரியம் எல்லாமே நிறைவேறுது. எங்கள் குல தெய்வமாக எங்கள் சாமியாக அந்த அம்மா இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெய்வமாக அந்த அம்மா எல்லோரும் நினச்சி வர காரியம் எல்லாருக்கும் நல்லா கை கூடணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னுட்டு அந்த அம்மாவை நாங்கள் தொடர்ந்து வரோம். என் பேர் வந்து ஸ்டீபன். நாங்கள் சென்னை சிந்தாரப்பேட்டை கேஎம் ஸ்ட்ரீட்லேருந்து வரோம். நாங்கள் ஒரு 120 பேர் வரோம். நான் கடந்த 10 வருஷமாக வேளாங்கண்ணி கோயிலுக்கு நடப்பாதையாக வரேன். எனக்கு வந்து ஒரு அதிசயம் நடந்தது, அதனால் நான் 10 வருஷமாக வரேன். எனக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது, அதனால் எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மா கோயிலுக்கு 1st வருஷம் நடப்பாதை வர சொல்லு, 2வது வருஷமே எனக்கு ஒரு அதிசயம், 1st குழந்தை பெண் குழந்தை பிறந்துச்சு. அதனால் நான் வாழ்நாள் முழுக்கும் இந்த அம்மா கோயிலுக்கு நடந்து வர தான் முடிவு பண்ணேன். இன்றைக்கி கொடியை பார்த்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிடுவோம்.